ஹசார்டு, ஹசார்டுங்கிறது இடர். ஹசார்ட்டு பழமையான பிரெஞ்சு சொல்லாகும். இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா பகடை, விளையாட்டு. இப்போ ஹசார்டுங்கிறது ஆங்கிலத்தில், இடருங்கிறது நம்ம தமிழில். அந்த ஹசார்ட்டுங்கிற பழமையான பிரெஞ்சு சொல்லு தான் ஹசார்டுன்னு மருவியிருக்கு. இதுக்கு பகடை விளையாட்டுன்னு பொருள். இடர்களின் வகைகள் யாவை? இடர் பேரிடர்களின் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள் மற்றும் தோற்றத்தில் அடிப்படையிலான இடர்கள்னு இடர்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? இப்போ நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்களை இயற்கையினால் ஏற்படும் இடர்கள், மனித செயல்களால் உருவாக்கப்படும் இடர்கள், சமூக இயற்கை காரணிகளால் ஏற்படும் இடர்கள்னு மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இடர்களே பார்த்திங்கன்னா ரெண்டு வகை. அந்த நிகழ்விற்கான காரணிகள் அடிப்படையிலான இடர்களை மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. இயற்கையினால் ஏற்படும் இடர்கள், மனித செயல்களால் உருவாக்கப்படும் இடர்கள், சமூக இயற்கை காரணிகளால் ஏற்படும் இடர்கள்னு மூன்று வகையாக உள்ளது. தோற்றத்தின் அடிப்படையிலான இடர்கள், அது என்னென்ன வகைன்னு பார்த்திங்கன்னா, தோற்றத்தின் அடிப்படையிலான இடர்களுக்கு வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள், நிலவியல் சார்ந்த இடர்கள், நீரியல் தொடர்பான இடர்கள், எரிமலை சார்ந்த இடர்கள், சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள், உயிரியல் சார்ந்த இடர்கள், தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள், மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள்னு அதை எட்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. இயற்கையால் ஏற்படும் இடர்கள் யாவை? இப்போ நம்ம முதல் வகையில் பார்த்தோம், இயற்கையால் ஏற்படும் இடர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலஅதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, புயல்கள், வறட்சி, நிலச்சரிவு, சுனாமி, எரிமலை வெடிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையால் ஏற்படும் இடர்கள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள் யாவை? மனிதனால் என்னென்ன இடர்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டு வெடிப்பு, அபாயகரமான கழிவு, காற்று, நீர், நிலம் மாசடைதல், போர் நடக்கிறது, அணைக்கட்டு உடைதல், தீவிரவாதம், உள்நாட்டு கலவரம், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள் ஆகும். சமூக இயற்கை இடர்கள் யாவை? சமூக இயற்கை இது பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம மரங்களை வெட்டுறோம், அது மரங்களை வெட்டுதல், மலைப்பிரதேசங்களில் சாலை அமைப்பது, அதே மலைப்பிரதேசங்களில் வீடு கட்டுவது, சதுப்பு நில காடுகளை அழிப்பது, பனிப்புகை, நம்ம புகையை மாசுபடுத்துறதுனால பனிப்புகை, இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக இயற்கை இடர்கள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தோற்றத்தின் அடிப்படையிலான இடர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? தோற்றத்தின் அடிப்படையில் என்னென்ன பார்த்தோம். வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள்னா புயல், மின்னல், சுழல் காற்று, பனி, காட்டுத்தீ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள். நிலவியல் சார்ந்த இடர்கள், நிலத்தை சார்ந்த இடர்கள் எது பார்த்தீங்கன்னா, நில அழிவு, சுனாமி, நிலச்சரிவு, நிலம் அமிழ்தல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலவியல் சார்ந்த இடர்களாகும். நீரியல் தொடர்பான இடர்கள், நீரியல் தொடர்பான இடங்களில் நீரை தொடர்ந்து இடம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளப்பெருக்கு, வறட்சி, சூறாவளி, அரிப்பு. இப்போ நம்ம மழைப்பொழிவு இருந்ததுன்னா தண்ணி இல்லைன்னு என்ன ஆகும், வறட்சி தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எரிமலை சார்ந்த இடர்கள், எரிமலை வெடிப்பு, லாவா வழிதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிமலை சார்ந்த இடர்கள். சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள், சுற்றுச்சூழல்னா புவி வெப்பம் அடைகிறது, மண் காற்று, நீர் மாசடைதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள் ஆகும். உயிரியல் சார்ந்த இடர்கள், அதாவது சின்னம்மை, பெரியம்மை, பால்வினை நோய்கள், எய்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரியல் சார்ந்த இடர்களாகும். தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள், அதாவது கட்டமைப்பு குறைபாடு, ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அதில் குறைபாடு இருந்தால் அந்த கட்டடம் வீழ்ந்து நிறைய பேர் இறக்குறாங்க, இது வந்து கட்டடம் குறைபாடு, கழிவு, தீ விபத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த இடர்களாகும். மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள், மனித தூண்டுதல்னா தீவிரவாதம், சாலை விபத்து, போர், துப்பாக்கி சூடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனால் ஏற்படும் இடர்கள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முக்கிய இடர்கள், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு, மலை, வெள்ளப்பெருக்கு, இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் முக்கிய இடர்கள், இந்தியாவில் உள்ள நில அதிர்வு மண்டலங்கள் யாவை? இப்போது நிலநடுக்கம் நடக்குது, அந்த நில நடுக்கத்தை பார்த்தீங்கன்னா நில அதிர்வு மண்டலமாக இந்தியாவை என்னென்ன மண்டலம்னு பிரிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மண்டலம் ஒன்றுங்கிறது நம்ம நாட்டில் இல்லை, மண்டலம் ரெண்டு, மண்டலம் மூன்று, நான்கு, ஐந்து, அதோட அபாயத்தன்மை என்னன்னு கொடுத்துருக்காங்க. மண்டலம் ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அபாயத்தன்மை குறைவு, நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இருக்குது. இது மண்டலம் மூணுங்கிறது மிதமான நில அதிர்வு உள்ளது. இது பார்த்திங்கன்னா கேரளா, கோவா, லட்சத்தீவுகள், உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகள், குஜராத் மற்றும் மேற்கு வங்காளம், பஞ்சாபின் சில பகுதிகள், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட்,
சட்டீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் காணப்படுகிறது. மண்டலம் நான்குங்கிறது பார்த்திங்கன்னா அதிக நிலஅதிர்வு. இது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரின் பிற பகுதிகள், இமாச்சல பிரதேசம், புதுடெல்லி, வட உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்கு வங்கம், குஜராத்தின் சில பகுதிகள், மேற்கு கடற்கரையொட்டியுள்ள மகாராஷ்டிராவின் சில பகுதிகள் மற்றும் ராஜஸ்தானில் அதிகமாக நில அதிர்வு காணப்படுகிறது. மண்டலம் ஐந்துன்னு பார்த்திங்கன்னா மிக அதிகமான நில அதிர்வு. என்னென்ன பகுதிகள் பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்தியா முழுமையும், ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகள், இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், குஜராத்தின் ரானாப் கட்ச், வட பீகார் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள். இதை வந்து நில அதிர்வு மண்டலங்கள் மிக அதிகமாக உள்ளது. அப்போ நில அதிர்வு மண்டலங்களை மண்டலம் 2, 3, 4, 5 பிரிச்சிருக்காங்க. அது அபாய தன்மை இது என்னென்ன பகுதிகளுங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். நம்ம மண்டலம் 1ங்கிறது நம்ம நாட்டில் இல்லை. இந்தியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகள் யாவை? அடுத்தது பார்த்திங்கன்னா நில அதிர்வுக்கு அடுத்து வெள்ளப்பெருக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், வட பீகார், மேற்கு வங்காளம், கடலோர ஆந்திரா, ஒடிசா, குஜராத்தில் தான் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட முக்கிய காரணிகள் யாவை? வெள்ளப்பெருக்கு ஏற்பட பார்த்திங்கன்னா 3 முக்கிய காரணிகள்: வானிலை காரணிகள், இயற்கை காரணிகள் மற்றும் மனித காரணிகள். வானிலையியல் காரணிகளில் என்னென்ன பார்த்திங்கன்னா கனமழை வர்றது, அயனமண்டல சூறாவளி காற்று, மேக வெடிப்பெல்லாம் வானிலையியல் காரணிகள். இயற்கை காரணிகளில் பரந்த நீர்பிடிப்பு பகுதிகள், போதிய வடிகால் அமைப்பு இல்லாமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை காரணிகள். மனித காரணிகள் காடை நம்ம அழிக்கிறோம், காடழிப்பு, வண்டல் படிவுகள், முறையற்ற வேளாண் முறைகள், முறையற்ற நீர்ப்பாசன முறைகள், அணைகள் உடைதல் மற்றும் நகரமயமாக்கல் பார்த்திங்கன்னா மனித காரணிகளாக அமையுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய 3 முக்கிய காரணிகளாகும். வெப்பமண்டல சூறாவளிகளின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. வெப்பமண்டல சூறாவளிகளின் காரணமாக புயல் அலை, புயல் அலை பார்த்திங்கன்னா அந்த கடல் அலை எழும்பி புயல் அலை ஏற்படுகிறது. புயல் அலை டேஸ் கடலோர பகுதிகளில் காணப்படுகிறது. புயல் அலை பார்த்திங்கன்னா ஆழமற்ற கடலோர பகுதிகளில் தான் காணப்படுகிறது. புயல் அலைகளால் பாதிக்கப்படும் இந்திய கடற்கரைகள் யாவை? புயல் அலைகளால் பாதிக்கப்படும் இந்திய கடற்கரைகள் பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை பகுதிகள் மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகள், ரெண்டுலேயுமே புயல் அலையால் பாதிப்புள்ளாகுது. கிழக்கு கடற்கரை பகுதிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒடிசாவின் வடபகுதி மற்றும் மேற்கு வங்காள கடற்கரை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓங்கோல் மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே அமைந்துள்ள ஆந்திர கடற்கரை. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழக கடற்கரை. 13 கடலோர மாவட்டங்கள், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் புயல் அலைகளின் நிகழ்வுகள் மற்றும் பாதிப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. புயல் அலைகளால் பாதிப்புகளாக மேற்கு கடற்கரை பகுதியில் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை விட மேற்கு கடற்கரை பகுதியில் தான் புயல் அலைகளின் பாதிப்பு குறைவாக உள்ளது. இப்போ அதில் மகாராஷ்டிரா கடற்கரை, வட கருணாயர், தென் குஜராத்தை ஒட்டிய கடற்கரை பகுதி மற்றும் காம்போ வளைகுடாவை சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளில் பார்த்திங்கன்னா பாதிப்பு அதிகம், அதாவது கிழக்கு கடற்கரையை விட மேற்கு கடற்கரையில் பாதிப்பு புயல் அலையின் பாதிப்பு குறைவாக தான் உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா கச்சு வளைகுடாவை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளிலும் புயல் பாதிப்பு உண்டாகிறது. இந்தியாவில் டேஸ் சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெறும் பகுதி வறட்சி பகுதியாகும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் குறைவாக மழை பெறுற பகுதியாக வறட்சி பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. தேவைகளை பூர்த்தி செய்யாத நீர் பற்றாக்குறை டேஸ் எனப்படுகிறது. ஒரு தேவைகளை, மனித தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒரு நீர் பற்றாக்குறையைத்தான் வறட்சி எனப்படுகிறது. வறட்சிகளின் வகைகள் யாவை? இப்போ வறட்சியின் வகைகள் எதுன்னு பார்த்திங்கன்னா வானிலையில் வறட்சி, நீரியல் வறட்சி, வேளாண் வறட்சின்னு பிரிச்சிருக்காங்க. வானிலையில் வறட்சியில் பார்த்திங்கன்னா போதிய மழை இல்லைன்னா நம்மளுக்கு வறட்சி ஏற்படும். நீரியல் வறட்சினா நிலத்தடி நீர் குறையிறது, நிலத்தடி நீர் வறட்சி, புவி மேற்பரப்பு நீர் வறட்சின்னா இப்போது ஆறு, குளம், இதை ஏரி இதிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் இல்லாதமாக வறண்டு போகிறதுல புவி மேற்பரப்பு நீர் வறட்சி ஆகும். அடுத்த வறட்சி பார்த்திங்கன்னா வேளாண் வறட்சி. இப்போ மழையே இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, வேளாண்மை பண்ண முடியாது. அடுத்தது இந்தியாவில் அதிக வறட்சிக்கு உள்ளாகும் முக்கிய பகுதிகள் யாவை? இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக வறட்சிக்கு உள்ளார முக்கிய பகுதிகள் அகமதாபாத் முதல் கான்பூர் வரை உள்ள வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகள், கான்பூர் முதல் ஜலந்தர் வரை உள்ள பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வறட்சிக்கு உள்ளார பகுதி. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று மறைவு பகுதிகளில் அமைந்துள்ள வறண்டு பகுதிகள். மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்று மறைவு பிரதேசம், அந்த பகுதியில் உள்ள வறண்ட பகுதிகளிலையுமே அதிக வறட்சிக்கு உள்ளாகும் பகுதிகளாகும். இந்தியாவில் டேஸ் சதவீத நிலப்பரப்பு நிலச்சரிவு ஏற்படும் பகுதியாகும்.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15% நிலப்பரப்பு நிலச்சரிவு ஏற்படும் பகுதியாகும். தமிழ்நாட்டில் டேஸ் மற்றும் டேஸ் பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுகின்றன. தமிழ்நாட்டில் கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலம் ஊட்டி இந்த ரெண்டு பகுதியிலும் நிலச்சரிவு ஏற்படுகின்றன. சுனாமி என்ற சொல் டேஸ் நாட்டு சொல்லாகும். சுனாமிங்கிற சொல் பார்த்திங்கன்னா ஜப்பானிய நாட்டு சொல்லாகும். இதில் சூங்கிறது துறைமுகம், நாமிங்கிறது அலை, இதுதான் வந்து என்னங்கிறது சுனாமி. 2004 ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு, இப்போ இந்திய பெருங்கடலில் 2004 ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு என்னாச்சு உங்களுக்கு சுனாமி ஏற்பட்டது. அது அதோட நிலநடுக்கத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 9.1 richter அளவுகள். இது 12 நாடுகளை இந்த சுனாமி தாக்கியது. 2 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இதில் இறந்தாங்க. அபாயகர கழிவுகள் யாவை? இப்போ அபாயகர கழிவுகள்னு எதுன்னு சொல்லலாம், கதிரியக்க பொருட்கள், ரசாயனங்கள், மருத்துவ கழிவுகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், வெடிபொருட்கள், குடிசார் அபாயகர கழிவுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபாயகர கழிவுகளாக வகைப்பிடிச்சிருக்காங்க. டேஸ் நாட்டில் அணு பேரழிவு இடம் அதிகாரப்பூர்வ சுற்றுலா தலமாகும். அதாவது செர்னோபில் என்ற சோவியத் யூனியன் தான் அணு பேரழிவு நடந்தது. அதில் அது வந்து பார்த்தீங்கன்னா 1986 நடந்த அணு பேரழிவிடம் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அதிகாரப்பூர்வ சுற்றுத்தலமாக அறிவிச்சிருக்காங்க. காற்றின் கார்பன் டை ஆக்சைடின் அளவு டேஸ் ஆகும். காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு பார்த்தீங்கன்னா 0.03% ஆகும். வளிமண்டலத்தில் முதன்மை மாசுபடுத்திகள் யாவை? வளிமண்டலத்தில் எதது முதன்மை மாசுபடுத்திகளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, துகள்ம பொருட்கள், மற்ற முதன்மை மாசுபடுத்திகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை மாசுபடுத்திகளாக காணப்படுகிறது. வளிமண்டலம் இரண்டாம் மாசுபடுத்திகள், வளிமண்டலத்தில் இரண்டாம் மாசுபடுத்திகள் யாவை? தரைமட்ட ஓசோன், பனிப்புகை, இவையெல்லாம் பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் இரண்டாம் மாசுபடுத்திகள் ஆகும். இந்தியாவில் நீர் மாசடைதலுக்கு முக்கிய காரணிகள் யாவை? இந்தியாவில் நீர் மாசடைகிறதுக்கு முக்கிய காரணம் நகரமயமாக்கல், தொழிற்சாலை கழிவுகள், கழிவு நீர், வேளாண் நீர் வழிந்தோடல் மற்றும் முறையற்ற வேளாண் நடைமுறைகள் தான் நீர் மாசடைதலுக்கு முக்கிய காரணிகளாகும். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் பேரழிவு காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கையாது? இந்தியாவில் கடந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பேரழிவு காரணமாக அதாவது இறந்தவர்களின் எண்ணிக்கை 22,000 பேர் ஆவர். உலக அளவில் கடந்த 20 ஆண்டுகளில் மோசமான வானிலை காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கையாது? உலகளவில் கடந்த 20 ஆண்டுகளில் மோசமான வானிலை காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 5 லட்சம் பேர். இது வந்து ஜெர்மன் வாட்ச் என்ற தனியார் அமைப்பு தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. காற்றில், இது புக் பேக் குவஸ்டின், காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் 78.09%, 74.08%, 80.07%, 76.63%. காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் 78.09% ஆகும். இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு 1990, 2004, 2005, 2008 இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு 2004 ஆகும். சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இந்தி மொழியா, ஜப்பான் மொழியா, பிரெஞ்சா, ஜெர்மனா? சுனாமி என்ற சொல் ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். புவி மேற்பரப்பு நீருக்கு எடுத்துக்காட்டு, ஆர்டிசின் கிணறா, நிலத்தடி நீரா, அடிப்பரப்பு நீரா, ஏரிகளா? புவி மேற்பரப்பு நீருக்கு எடுத்துக்காட்டு ஏரிகள் ஆகும். பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. பருவமழை பொய்ப்பின் காரணமாக ஆவி சுருங்குதலா, வறட்சியா, ஆவியாதலா, மழைப்பொழுவா? பருவமழை பொய்ப்பின் காரணமாக வறட்சி ஏற்படுகிறது. இடர்கள் டேஸுக்கு வழிவகுக்கிறது. இடர்கள் பார்த்திங்கன்னா அழிவுகளுக்கு வழிவகுக்கிறது. நிலச்சரிவு டேஸ் இடருக்கு எடுத்துக்காட்டாகும். நிலச்சரிவு பார்த்திங்கன்னா நிலவியல் சார்ந்த இடருக்கு எடுத்துக்காட்டு ஆகும். இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையில் இடர்களை எத்தனை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம்? இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இடர்களை 8 வகைகளாக பிரிக்கலாம். தீவிரவாதம் டேஸ் இடருக்கு எடுத்துக்காட்டாகும். தீவிரவாதம் பார்த்திங்கன்னா மனித தூண்டுதல் இடருக்கு எடுத்துக்காட்டு ஆகும். நைட்ரஜன் ஆக்சைடுகளின் மனிதர்களை பாதிக்கும் டேஸ் மாசுபடுத்திகள் ஆகும். நைட்ரஜன் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் முதன்மை மாசுபடுத்திகள் ஆகும். செர்னோபில், அதாவது சோவியத் யூனியன், முதல்ல செர்னோபில் அணுவிபத்து டேஸ் ஆண்டில் நடைபெற்றது. செர்னோபில் அணுவிபத்து பார்த்திங்கன்னா 1986 நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து புக் பேக் குவஸ்டின். அடுத்தது புக் பேக் குவஸ்டினில் பொறுத்துக.
முதல்நிலை மாசுபடுத்திகள். முதல்நிலை மாசுபடுத்திகள் எதை சொல்கிறேன்னா சல்ஃபர் ஆக்சைடுகள், அபாயகர கழிவுகள். அபாயகர கழிவுகள் பார்த்திங்கன்னா காலாவதியான மருந்துகள், எக்ஸ்பிரியெல்லாம் முடிஞ்ச காலாவதியான மருந்துகள். நில அதிர்வு, நில அதிர்வுனால என்ன ஆகுதுன்னா சுனாமி ஏற்படுகிறது. வானிலையியல் வறட்சி, அது பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு குறையதுனால வானிலையியல் வறட்சி ஏற்படுகிறது. மனிதனால் தூண்டப்பட்ட இடர் பார்த்திங்கன்னா தீவிரவாதம்.